ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன மிஸ்டர் பச்சன் தெலுங்கு தமிழ் டப்புட் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஸோ வில்லனான ஜெகபதி பாபு அவருடைய வீட்டில் வந்து சோதனைக்கு போவாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு. ஸோ அவர் போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு வந்து இந்த படம் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி அண்ட் இவங்க எடுத்த விதமும் எதுவுமே சரியாக இருக்காது. இந்த படம் வந்து ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ரைடு அப்படின்ற படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான். ஸோ அந்த படத்தில் வந்து அஜய் தேவகன் நடிச்சிருப்பார். இது வரைக்கும் நான் அந்த படத்தை பார்க்கல. ஸோ டைரக்டாக இந்த படம் தான் பார்த்தேன். பட் இருந்தாலுமே எனக்கு இந்த படம் பிடிக்கல. பட் இந்த படத்தை விட ரைடு படம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற டாக் வந்து இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக ரைடு படத்தை பார்த்து அந்த படத்தோடைய விஷயங்கள் பற்றி பேசுகிறேன். அண்ட் இந்த படத்தை மெயினாக நடித்த ரவி தேஜா இந்த படத்தில் நடித்தார். பட் அந்த இவரோட அந்த கேரக்டர் அண்ட் இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை. அதை தாண்டி இந்த படத்தில் ஜெகபதி பாபு நடிச்சிருப்பார் வில்லன் ரோலாக. அண்ட் இவரோட கேரக்டரும் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்காது. அண்ட் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். பட் யாரோட ரைட்டிங்குமே இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்காது. இவங்களுக்கு கொடுத்த ஆக்டிங் அன்றது ஜஸ்ட்டு ஒரு நார்மலான ஒரு ஆக்டிங் தான், ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. இது தெலுங்கில் வந்த யூஸ்வலான கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ அதனாலேயே வந்து இந்த படம் வந்து சரியாக ஓடலை, பெரிய ஃப்ளாப் ஆச்சு. இப்போது இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது தமிழ் டப்பிங்கோட. ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்காதீங்க, ஏன்னா உங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் தான். ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், இல்லைன்னா வேணாம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகுது. முக்கியமாக இந்த படத்தில் சில டைலாக்ஸ் இருக்கும், அதில் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஐ மீன் அவங்க மாஸாக எழுத அப்படின்னு நினச்சிருப்பாங்க, பட் அது செம டமாஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது. அவ்வளோதான் இந்த படத்தோட என்னோடய ரிவ்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.